ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் சரிசன். போ இந்த வீடியோவில் இந்தியன் பேங்கில் நியூவாக நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்புக்கு அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டெலாம் கொடுப்பாங்க, அதாவது டெபிட் கார்டு. ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அன்பாக்சிங் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாஸ்புக் வித் வந்து டெபிட் கார்டோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பாஸ்புக் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாக நான் ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அலகாபாத் அதோட வந்து லிங்க் பண்ணல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் அலகாபாத் அந்த பேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லோகோவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்புக்கோட ஒரு வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக இருந்த மாதிரி தான், மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளார சேமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெபிட் கார்டு. ஸோ அந்த டெபிட் கார்டுக்கான இந்த கவர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி அந்த கார்டு எப்படி இருக்குறத காமிக்கிறேன். ஸோ இந்த கவர் அப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன். டெபிட் கார்டு சொல்லதான் பார்த்திங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு நான் எண்டு ஆக்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இந்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கார்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்தியன் பேங்கில் நீங்கள் வந்து டெபிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா அந்த அலகாபாத் பேங்கோட வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த கார்டோட லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்தியன் பேங்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும், ஸோ எவ்வளோ அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணோம், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, தினடுத்து வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பர் வித் வந்து ஒரு 1000 ருபீஸு. ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும் அதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து தேவையானது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு. குயிக்காக வந்து ஒர்க் முடியணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கையில் இருந்தது அப்படின்னா குயிக்காக வந்து ஒர்க் முடிஞ்சிடும். சப்போஸ் வந்து அது இல்லை அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் அதான் கேட்குறாங்க, லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா உடனே ஓடிபி ரிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் நீங்கள் வந்து இந்த டெபிட் கார்டும் உங்களுடைய பாஸ்புக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய பேங்க்லேயே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் குயிக்காக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய கார்டு வித்து வந்து உங்களுடைய பாஸ்புக்கு ரெண்டுமே குயிக்காக கிடைச்சிரும். ஸோ டைம் வந்து டிலே ஆகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது 1000 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. மினிமம் பேலன்ஸ் நம்ம வந்து 500 ருபீஸ் வந்து மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இது மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இதுதான் நான் பண்ணது. தென் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, உங்களுடைய கார்டு வந்து நீங்கள் வந்து பின் வந்து செட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னெலாம் வந்து செக்யூரிட்டி பண்ணி கொடுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டெலாம். நீங்கள் வந்து மெஷினில் போயிட்டு நீங்கள் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டு செட் பண்ணி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. நீங்கள் மெஷின்லேயே நீங்கள் வந்து பின் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ரீவியஸாக போன டைம் நான் பண்ணும்போது ஒரு க்ரீன் பின் அந்த மாதிரி வந்தது. நான் அதை வந்து என்டர் பண்ணி நான் வந்து பின் வந்து செட் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குதுன்னு தெரில. நான் வந்து செட் பண்ணும்போது லைவ் ப்ரூஃபாக அந்த வீடியோவை நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்து 2 மந்த்து அப்புறம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் முன்னாடி நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோவுக்கு எண்டு காலில் பாருங்கள், அப்படின்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த பின் செட் பண்ணுற வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ பாருங்கள், ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைல் பேங்கிங்க்கு இந்தியன் பேங்க் வந்து மொபைல் பேங்கிங் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபீச்சர் வந்து அதிலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து மொபைல் பேங்கிங்னு என்னென்ன எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் செக்யூராக வந்து ஃபில் பண்ணலாம். மற்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறத விட அஃபீஷியலாக உங்கள் இந்தியன் பேங்கோட அப்ளிகேஷன் தான் அது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதை. ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து எக்ஸ்ட்ரா ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நிறைய பேங்கிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய சொல்யூஷன் வந்து நிறையா டவுட் கேட்டிருந்தாங்க, அதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம்.
எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பின் வந்து செட் பண்ணுற வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட என் காலில் வந்து மேக்ஸிமம் வந்து செக் பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.